ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய 7 பெஸ்ட் ஸ்டாக்ஸ், அப்புறம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த 7 கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பற்றி நம்ம இந்த வீடியோவில் எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த 7 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனிஸ் இந்த செக்டர்னே சொல்லலாம். ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், இல்லை வேறு யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஃபினான்ஷியல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் இந்த இடத்துல எதுவுமே பேச போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக இந்த கம்பெனிகிட்ட நல்லா ஃபினான்ஷியல்ஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. இந்த எல்லா கம்பெனிக்கிட்டையுமே ஃபினான்ஷியல்ஸ் ரொம்பவுமே ஒர்த்து. ஆனால் வேல்யூவேஷன்ஸ் ஃபினான்ஷியல்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஹையாக தான் தெரியும். அதனால நான் ஃபினான்ஷியல்ஸையும் வேல்யூவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணவே போகிறது கிடையாது. ப்ளஸ் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கும். இண்டஸ்ட்ரீஸ்லேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை கொண்ட கம்பெனி தான் இந்த 7. ஸோ இதெல்லாம் தவிர்த்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கம்பெனியோட ப்ராஸ்பெக்ட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் எந்த அளவுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நாம முதல்ல பார்க்க போகிற ஸ்டாக் HDFC லைஃப். லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லேயே இந்தியாவில் இது பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாங்க. இந்தியாவில் க்ரோத் பொட்டன்ஷியல் ஹெவியாக இருக்கக்கூடிய ஒரு செக்டர் இந்த இன்சூரன்ஸ் செக்டர்னு சொல்லலாம். இந்தியாவோட லைஃப் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் வெறும் 3.7% ஆஃப் GDP தாங்க இருக்குது. உலக நாடுகளோட ஆவரேஜ் லைஃப் இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.31%. அதோட GDP-யை கம்பேர் பண்ணும்போது USA மாதிரி வளர்ந்த நாடுகளோட இன்சூரன்ஸ் பெனட்ரேஷன் 11.3% அதோட GDP-யை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போதுன்னு. லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் இந்தியாவில் 11-12% ஆனுவலாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக எமர்ஜிங் நேஷன்லேருந்து டெவலப்டு நேஷனாக இந்தியா ஆகும்போது நம்மளோட இன்சூரன்ஸ் பெனட்ரேஷனும் USA அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்கும். அந்த சமயத்தில் பிக்கஸ்ட் கெய்னர் லிஸ்ட்டில் HDFC லைஃபும் இருக்கும். ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து 3 மடங்கு ஆகுது அப்படின்னா இன்சூரன்ஸ் செக்டரில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே 3 மடங்கு வந்துடாதுங்க. அதில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி தான் மேக்ஸிமம் மார்க்கெட் ஷேரை கேப்சர் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் இந்த HDFC லைஃப். அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி பஜாஜ் ஃபினான்ஸ். NBFC கம்பெனிஸில் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாங்க. இதை இவங்க தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயை இந்தியாவில் முதல்ல கொண்டு வந்தது. 50 கேட்டகரிக்கு மேலே இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐயை கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸ் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்க்கு லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், கமர்ஷியல் ப்ராஜெக்ட் லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், ரூரல் லெண்டிங்க்கு லோன் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா செக்மெண்ட்லேயுமே ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்குங்க காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் தான் பஜாஜ் அலையன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, DFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபியூச்சர் ஜென்ரலி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் இன்னும் 6 கம்பெனிக்கு தேர்ட் பார்ட்டி அக்ரிகேட்டராக இருக்காங்க. தேர்ட் பார்ட்டி அக்ரிகேட்டருன்றவங்க கிளைம் ப்ராசஸை சிம்பிள் ஆக்கி இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் மக்களுக்கும் ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணுறவங்க தான். ஸோ அந்த ஒர்க்கை அவங்க பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுவாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் அந்த ஒர்க்கையும் பண்ணுதுங்க. இது மட்டும் இல்லாமல் பஜாஜ் ஃபினான்ஸோட வெல்த் மேனேஜ்மெண்ட் கஸ்டமர்ஸ்க்கான லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிசிஷன் மேக்கிங் வரைக்கும் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 3வது நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்த HUL ப்ராடக்ட்ஸ் இல்லாத வீடுகளே இந்தியாவில் இல்லைன்னு சொல்லலாம். இவங்களோட சில பாப்புலர் பிராண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, ஆக்ஸு, கம்ஃபோர்ட்டு, டவ், நார், லைஃப் பாய், லக்ஸு, ரெக்ஸோனா, பெப்சோடென்ட், மேக்னம், பாயிண்ட்ஸு, சன்சில்க்கு, வீல், ப்ரூ, ஃபேர் அண்ட் லவ்லின்னு இப்படி ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம் நம்ம. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் HUL-ஓட பிராண்ட் வேல்யூ ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஒரு பார்ட் மாதிரி ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் HUL-ஓட டிமாண்ட் குறையவே குறைய போகிறது கிடையாதுங்க. இவங்க பிளாஸ்டிக் வேஸ்ட்டை 2025 குறைக்கிறதாகவும், இனி வரப்போகிற ப்ராடக்ட்ஸில் எக்கோ ஃப்ரெண்ட்லி இனோவேட்டிவ் பேக்கிங்கை கொண்டு வர போகிறதாகவும் அவங்க HUL சேர்மன் சொல்லியிருக்கிறாரு. இந்த HUL பல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட எங்கேஜ் ஆகி நிறைய எக்கோ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இவங்களோட கிளீனிங் ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஃபாசில் ஃபியூல்ஸையும் 2030 எலிமினேட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான லாங் டேர்ம் ஃபோக்கஸ் அண்ட் கோல்ஸோட கம்பெனி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயங்க. ஏன்னா இவங்க ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலை, லாங் டேர்மில் கம்பெனியோட சஸ்டைனபிலிட்டிலையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாம 4வது பார்க்க போகிற கம்பெனி இன்ஃபோசிஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ளூ சிப் ஐடி கம்பெனினே சொல்லலாம். மொத்தம் 46 கண்ட்ரீஸில் இதோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் கிட்ட அப்கமிங் ட்ரெண்டை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், கிளவுட் பேஸ்டு எக்கோ சிஸ்டம், அப்புறம் அவங்களோட பினாக்கல், அது ஒரு குளோபல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம். அந்த பினாக்கலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்காங்க. நிறைய பேங்கிங் சிஸ்டத்தை உள்ளே இன்க்ளூட் பண்ணுற மாதிரி, அப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இன்ஜினியரிங் சர்வீசஸ், இப்படி ஏகப்பட்ட செக்மெண்ட்டில்
ஹைலி காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸை இன்ஃபோசிஸ் டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட் உட்பட பல நாட்டோட கவர்மெண்ட் கூட சேர்ந்து டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு யூஎஸ்ஏ அப்புறம் கனடா கூட கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன்ஸில் எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை ஸ்மார்ட் சிஸ்டமாக ஆக்கிற ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதே போல் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஐடி ஃபைலிங் ப்ராஜெக்ட் அப்புறம் இ கவர்னன்ஸ் ஹெல்த் கேர் அக்ரிகல்ச்சர்னு நிறைய ப்ராஜெக்ட்ஸில் ஆல்ரெடி இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாம அஞ்சாவதா பார்க்க போகிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். லார்ஜஸ்ட் பிரைவேட் செக்டர் பேங்க்கு அசெட் பேஸில் இந்தியாவில். இன்னைக்கு தேதியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் தாங்க பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா. ஃபினான்ஷியல்ஸ்லையும் சரி மேனேஜ்மெண்ட் அண்ட் சர்வீசஸ்லையும் சரி ஹெச்டிஎஃப்சி பேங்கை விட பெஸ்ட் பெர்ஃபார்மர் இந்தியாவில் கிடையாது. ஆர்பிஐ கொடுத்த 2 Big 2 Fail கிரைட்டீரியானால இந்த பேங்கோட ரிஸ்க் ரொம்பவுமே லிமிட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த 2 Big 2 Failனா என்ன, அதுக்கு கீழே என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு அப்படின்றத பற்றி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கை நான் சஜஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட் மிக்ஸ் ரொம்பவுமே அதிகங்க. கோல்டு லோன்ஸ்லேருந்து ஆட்டோ லோன்ஸ், பர்சனல்ஸு, பிஸ்னஸ் ப்ரோக்கரேஜு, கிசான் கோல்டுன்ட்டு இவங்க டீல் பண்ணாத செக்மெண்ட்டே கிடையாது. எல்லா செக்மெண்ட்லேயும் பெஸ்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற பிரைவேட் பேங்க்ஸில் பெஸ்ட்டாக கிரெடிட் கார்டை நல்ல கிரெடிட் வர்த்தி பர்சன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்னே சொல்லலாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி லோன் கொடுத்து அதை யாரெல்லாம் கரெக்டான டைமில் பே பண்ணி லோன்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கே கிட்டத்தட்ட 80% ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, கிரெடிட் கார்டு ரினியூவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர்ஸ்லாம் ஆல்ரெடி டெஸ்டட் கஸ்டமர்ஸ்னே சொல்லலாம். ஓகே, இவங்கள்ட்ட கொடுத்தா கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவங்க பேங்கிங் சிஸ்டத்தை ஆல்மோஸ்ட் 93% கஸ்டமர்ஸ் ஆன்லைனில் தான் அக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற ஒரு காம்படிட்டிவ் பேங்கிங் செக்டரில் இந்த பேங்க்கு இந்த மாதிரி ஹைலி டிஜிட்டலைஸ்டு ஆகி இருக்கிறது ஒரு நல்ல சிக்னலுங்க யார் வேணால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் இவங்களோட நெட் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5% ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. இண்டஸ்ட்ரியிலேயே இதுதான் பெஸ்ட் என்பிஏ அப்படின்னு சொல்லலாம். பேங்கோட சைஸையும் அவங்களோட லோன் அட்வான்சஸையும் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட என்பிஏ ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குங்க. ரொம்பவுமே எஃபிஷியண்டான ப்ரொவிஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இது இந்த பேங்கோட மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இந்தியாவோட மோஸ்ட் ரிலையபிள் பிராண்ட்னே சொல்லலாம் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். உலக பணக்காரங்க பட்டியலில் 7வது இடத்துல இருக்கிற முகேஷ் அம்பானி தான் நம்ம ரிலையன்ஸோட ஓனர். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் ஜியோ அப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டைல் இது ரெண்டுமே கம்மிங் இயர்ஸில் ஹியூஜ் ரெவன்யூ ஜெனரேட் பண்ணணும்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீட்டைல் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட் 4 இயர்ஸில் 46% க்ரோத் இருக்கும் அப்படின்ட்டு அந்த செக்டாரல் ரிப்போர்ட் சொல்லுது. ரிலையன்ஸ் ஜியோ அப்புறம் ரிலையன்ஸ் ரீட்டைலில் ஸ்டேக் சேல் பண்ணி 500,000 crore ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸே ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ நிலைமைக்கு போயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபண்டு கிடைக்கிறது, ஃபியூச்சரில் க்ரோத் ஜெனரேட் பண்ண போகாத ப்ராஜெக்ட்டுக்கு யாரும் இவ்வளோ ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதோட க்ரோத் பொட்டென்ஷியல் என்னன்னு உங்களுக்கு அங்கேயே தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட கோர் பிஸ்னஸ் ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸ் தான். உலக நாடுகள் எல்லாமே நான் ரினியூவல் ரிசோர்ஸ்லேருந்து ரினியூவல் ரிசோர்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. இதனால் ஃபியூச்சரில் க்ரூட் ஆயிலோட டிமாண்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக போகுது, அதோட ப்ரைஸும் ரொம்பவுமே ஃபாலோ ஆக போகுது. ரிஃபைனிங் கம்பெனிஸோட ரா மெட்டீரியலான க்ரூடோட ப்ரைஸ் கம்மியாச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரிலையன்ஸ் கம்மிங் இயர்ஸில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது, அதோட ப்ராஃபிட்டும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாம் கடைசியாக பார்க்க போகிற ஸ்டாக்கு ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் ஹெல்த் லிமிடெட். இதை சிம்பிளாக மெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனிங்க. கோவிட் டைமில் மெர்க் மாதிரி ஒரு ஃபார்மா கம்பெனி நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இவங்க நிறைய ஃபேமஸான ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக்ஸு, வேக்சின்ஸு, அனிமல் ஹெல்த் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக இவங்க தாங்க முதல் முதலாக ஸ்மால் பாக்ஸ் வேக்சினை கமர்ஷியல் யூஸ்க்காக யூஎஸ்ஏல கொண்டு வந்தது. இந்த காரணத்தினாலேயே வேக்சின்ன்ற பேச்சும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்தாலே இந்த கம்பெனியோட நேம் இல்லாமல் இருக்கவே இருக்காது காம்படிட்டர் லிஸ்ட்டில். 100 நாடுகளுக்கு மேலே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த கம்பெனி நல்ல ரீச் இருக்குங்க உலகம் ஃபுல்லாக. இதோட ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்டும் எக்ஸப்ஷனலாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் முடிவில் 418 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ இருக்கிற ஷேர் ப்ரைஸ் விலையில் 6.26% ரிட்டர்னுங்க ஆல்மோஸ்ட். ஸோ எக்ஸலண்ட் டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்குது, அதே டைம் ஹியூஜ் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்குது இந்த கம்பெனிகிட்ட. நாம் இதுவரைக்கும் அந்த 7 கம்பெனிலையும் செக்டாரல் அண்ட் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத வருஷலாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அந்த கம்பெனி இதே போல் பெர்ஃபார்மன்ஸை இன்னும் கண்டினியூ பண்ணுச்சுன்னா நம்ம வர டைமில் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொட்டென்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிள் ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான். இதில் இருக்கிறது ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் தாங்க. இங்கே நான் ஜஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் ஹரிசானுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப வருஷத்துக்கு நான் சொல்லலை. ஹெச்டிஎஃப்சி லைஃபை நீங்கள் இன்னும் லாங் டேர்ம் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 10 இயர்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6,000 rupees அது கிடைக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்குது.
அதே போல பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்யூஎல், இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றதுக்கு வேல்யூவான ஸ்டாக்குங்க. இந்த பிஎன்ஜி ஹெல்த் லிமிடெட் மட்டும் தான் நிறைய வருஷத்துக்கு சொல்லவே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கோவிடுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவை சேஃப்கார்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்டாக்கு தான். பட் எந்த போர்ட்ஃபோலியோலையும் ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஒன்று இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வேற எந்த கண்ட்ரி கூட வார்னாலும் சரி, வேற எந்த இடத்துல ஒரு பேண்டமிக்னாலும் சரி, எந்த இடத்துல ஒரு இஷ்யூனாலும் சரி, முதல்ல பெனிஃபிட் ஆக போகிறது இந்த ஃபார்மா கம்பெனிஸ் தாங்க. இங்கே நான் காட்டியிருக்க எல்லாமே ஒரு எஸ்டிமேட் வேல்யூ தாங்க. பாஸ்ட்டில் கிடைச்ச நம்மளோட ரிசல்ட்ஸு, அப்புறம் ஃப்யூச்சரில் அந்த செக்டருக்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் க்ரோத்து, இது ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி அதோட எஸ்டிமேட்டட் ஃப்யூச்சர் வேல்யூவை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஒருவேளை இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே ரெசிஷன் வந்தால் கூட இந்த ஸ்டாக்லாம் நல்ல ஒரு சீப் டர்ட் ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடச்சதுன்னா பல்கில் வாங்கி வைக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஹியூஜ் வெல்த் கிரியேஷன் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் டைமில் கிடைக்கும். இதுலேருந்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் இன்கமே உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ, சான்ஸ் கிடைக்கும்போது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.